அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது விளாக் தாங்க. எங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம். அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனா இருட்டா நைட்ல போனேன், இருட்டா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சத்துல காட்டுறேன். அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் பெருமுக்குள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, இப்ப காட்டுறேன். கோயில் கிட்ட வந்துட்டோம். நானும் அவரு பசங்க ரெண்டு பேரும் நாங்க வந்தோம். எங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்காளிங்கலாம் வருவாங்க. நாங்கள் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால திண்டிவனத்தில் சீக்கிரம் வந்துட்டோம். பாண்டிய ஆத்தூர் அங்கேருந்தெல்லாம் வரணும். ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன். வேறு எல்லோரும் வரல, எல்லோரும் வந்தோடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போது ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். கோயிலை ஒரு ரவுண்ட் காட்டுறேன் பாருங்கள். கொடி மரம் அது மேலே. அன்றைக்கி வரும்போது இருட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது, புத்தம்மன் இருக்காங்க. வேப்ப மரம் பாருங்கள், பெரிய மரம் இருக்குது, வேப்ப மரம். பாவாடராயன் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள்னாவே பார்த்தீங்கன்னா பாவாடராயன் இருப்பாங்க பாருங்கள். சிம்ம வாகனம் பக்கத்தில் கொடிமரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலம் இருக்குது. கிணறுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை வாழையம்மன் வச்சுருக்காங்க, பச்சையம்மன் வச்சுருக்காங்க, பச்சையம்மன் நினைக்கிறேன் அம்மா வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவாடராயன் சிலை இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலை தான் இருந்துச்சு, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த உயரமான சிலை வச்சுருக்காங்க. ஈஸ்வரன் இருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ஈஸ்வரன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஒரு சைட் கோவில் கோபுரம். பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்குது பாருங்கள். அன்றைக்கி இருட்டாக இருந்துச்சு, எடுக்க முடியல. இப்போ பாருங்கள் பைரவர் இது கோபுரம், கோவில் கோபுரம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், மண்டபம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். கோவில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. அந்த கிணத்துலருந்தால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி எடுத்துப்போம் பொங்கல் வைக்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எல்லாம் வருவாங்க, ஏன்னா கொஞ்சம் லாங்லேருந்து வராங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னா குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரர் தாய்க்கும் ஆண் குலதெய்வம் ஈஸ்வரன் இணைய தெய்வம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருவோம். பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வைப்போம். இந்த டைம் கொஞ்சம் சில பேருக்கு லீவ்லாம் இல்லாதனால நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் வந்து இப்போ வைக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வைப்போங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு பேரால் வர முடியல, தனித்தனியாக அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் வந்து இப்போ பொங்கல் வச்சோம். இவங்க என் சின்ன மாமியார் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியில் இருக்காங்க, இவங்க ஆத்தூர். இந்தமாரி வந்து எல்லாம் வந்து கும்பலாக வைப்போம். ரெண்டு ஓரத்தையும் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே. எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்கோம். என்னுடைய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, ஏன்னா நான் சீக்கிரம் வந்துட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வச்சதுனால. இப்போ அவங்களாம் வச்சிட்ருக்காங்க. இன்னொரு மாமியாரும் வந்தாங்க, நாலு பேர் போய் வச்சோம். இன்னும் வந்து வராதவங்களாம் அப்பப்போ வந்து வச்சுப்பாங்க. ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும், பசங்கள்லாம் வருவாங்க நல்லா பேசிக்கிட்டு விளையாடிட்டு, குழந்தைங்க ஜாலியாக இருப்பாங்க. பொங்கல்லாம் ஓரளவுக்கு வச்சு இறக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவிளக்கு பேசிடுறாங்க. எப்போவுமே அம்மனுக்கு வந்து மாவிளக்கு வச்சு படைக்கணும் பொங்கல் வச்சா. எங்கள் ரெண்டு ஓரத்திங்க இவங்க, அவருடைய தம்பி ஒய்ஃபுங்க, சித்தப்பா பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒய்ஃபு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தையாக வரணும். இவங்க ஒருத்தவங்க பாண்டியில் இருக்காங்க, ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க. எல்லாம் பொங்கல் வைக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா கூடி வந்து வைப்போம். இவங்க வந்து எங்கள் கிராமத்துலேயே ஆத்தூரில் இருக்காங்க. பொங்கல் வச்சு இறக்கிட்டவங்க நம்ம எவ்வளோ தெய்வம் கும்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கும்பிட்டாதான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சாமி படைச்சாச்சு. பொங்கல் வச்சு படையல் போட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து சூளை தாண்ட உழுந்து கும்பிட்டு இப்போ எல்லோரும் வந்து கிளம்புறவங்க எல்லாம் லெமன் சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதையும் அங்கேயே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பேசிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சில ஃபிக்ஸர் அங்கே எடுத்து அதே ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் அங்காள பரமேஸ்வரி தாயின் அருள் பதிப்பூர்வமாக கிடைக்கட்டும். நன்றி.